மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தரபுரம் பகுதியில் ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு திடலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆலோசனையின்படி அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த பகுதியில் 2,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட விளையாட்டு திடல் உருவாக்கப்படுவதற்கான கால்கோள் விழா இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். இந்த மைதானத்தில் ஃபுட்பால் கோர்ட், வாலிபால் கோர்ட், ஒரு நவீனமயமாக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடம், பார்வையாளர்களுக்கான மாடம், கழிப்பறை வசதிகளை கொண்ட நான்கு புறமும் உயரிய சுற்றுச்சுவர் ஏற்படுத்தப்பட்டு விளையாடுகிற போது பந்து வெளியே செல்லாத அளவிற்கு உரிய முறையில் தடுப்பு வலைகளெல்லாம் வைக்கப்பட்ட ஒரு நவீன விளையாட்டு திடலை உருவாக்கப்படுவதற்கான திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு கால்கோள் விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதியில் பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள், இளம்பெண்கள் தேசிய மாநில அளவில் ஃபுட்பால் பிளேயர்களாக, விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களெல்லாம் பயன்பெறுகிற வகையில் நாளை அவர்களெல்லாம் அரசு பணிகளில் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக விளையாட்டில் மேம்பட்டு அலுவலகங்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஏதுவாக அவர்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக இத்தகைய திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்று இந்த 50 நாட்களுக்குள் இந்த சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை மக்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறோம். வைத்த கோரிக்கை உடனே இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான கால்கோள் விழா இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த பணி என்பது ஏறத்தாழ 9 மாதங்கள் நடைபெறும். 9 மாதத்தில் நடைபெற்று முடித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மிக விரைவாக இது பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பத்தை மாநகராட்சி அதிகாரத்திலே தெரிவித்திருக்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் கூட்டத்தொடரில் என்னென்ன திட்டங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய பகுதி கழக செயலாளர்களோடு நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள், அங்கு இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்கள், பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள், வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், அவரிடத்திலிருந்தெல்லாம் சில கோரிக்கைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தொகுத்து கேள்வியாக நான் அசம்பிளியிலே கொடுக்கப்பட்டு கேள்வி நேரத்தின் போது எழுப்புவதற்காக இருக்கிறது. குறிப்பாக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் கேபி பார்க்கில் இதோ தெரிகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது மக்களுக்கு வந்து அவர்கள் பயனடைக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. எல்லா அலாட்மெண்ட்டும் செய்துவிட்டார்கள். ஆனால் இருந்தாலும் அவர்கள் அங்கே குடியமர்த்துவதற்காக 1,50,000 ரூபாய் பணம் கட்டப்பட வேண்டும் என்பது கடந்த அரசாங்கம் போட்ட ஆணை. கடந்த முறை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் துணை அமைச்சர், துணை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இது மத்திய மாநில அரசினுடைய திட்டத்தின் அடிப்படையில் அந்த பெனிஃபிஷியரிஸ் யார் இந்த வீடு வந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து 1,50,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையில். இது குறித்து மாண்புமிகு ஸ்டம்ப் கிளியரன்ஸ் போர்டோட மினிஸ்டரும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சருமான இந்து சமயநலத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு ஆகியோர் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களெல்லாம் எங்களிடத்திலே வைத்திருக்கிற கோரிக்கை, நாங்களெல்லாம் மிகவும் வறுமை கோட்டில் கீழ் இருக்கக்கூடியவர்கள், அந்த 1,50,000 ரூபாய் கட்டுவதற்கு எங்கள் இயலாது என்ற கோரிக்கை எங்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள். அவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சரி, நானும் சரி, இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு, அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதற்கான எங்களுடைய கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். இதை பற்றி கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம்.